நாடி ஆரோக்கியத்தின் அடையாளம். விஷயம் ஒரு ஒரு டாக்டரா போய் எல்லா மெடிசனும் சாப்பிட்டாச்சு, ஆனா எந்த மெடிசன்லயும் கியூர் ஆகல. என்னன்னா போடும்போது ஒரு 10 நாள் வந்து நல்லா இருக்கும், மறுபடியும் 11 நாள் ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிரும். எந்த ஒரு இதுவும் வந்து ஒரு நாள் வெளியில போயிட்டு வரலாம் அப்படிங்கற இன்பம் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா என்னுடைய ஹார்ட் வந்து எனக்கு தான் தெரியும் அதிகமா, அதை பத்தி நான் சொல்லலாம். டாக்டர் பாத்தீங்கன்னா நல்லா என்னை ஏமாத்தி, நல்லா அவங்க சம்பாதிச்சது அதிகம், அவங்க வாழ்க்கையில செட்டில் ஆனதும் அதிகம். ஏன்னா கிட்டத்தட்ட 4-5 லட்சத்துக்கு மேல கடனுடன் பட்டு எல்லாம், ஏன்னா நமக்கு தேவை வந்து நோயை தீர்க்கிற மருந்து தான். ஆனா இவ்வளோ கான்பிடென்ட்டா நமக்குள்ளேயே இந்த மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, நமக்கு தெரியாம பல பாத வழியா கெட்ட, அதாவது எப்படி சொல்றேன்னா, செலவு யார் செலவழிக்க பணம் அதிகமா இருந்தா டாக்டர் கிட்ட போனா போதுங்க, வேற எந்த வழியும் தேவையே இல்லைங்க. உண்மை அதுதாங்க. எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, தற்சமயம் கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்துக்கு முன்னாடிதான் எனக்கு சொன்னாங்க, ஹார்ட்ல வந்து 3 வால்வ்ல ஒரு வால்வு வந்து சரியா பிளட் சர்க்குலேஷன் சரியில்லாத காரணத்தினால உங்களுக்கு அந்த படபடப்பு அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இதுக்கு கொடுத்த மெடிசன், நான் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் கிடையாது, எந்த ஒரு மெடிக்கல் ஷாப்லயும் மெடிசன் வாங்கும்போது கேட்பேன் இது எது இதுக்கு. ஆனா அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு வாங்கின பிறகுதான் இதை கேட்பேனே. அவங்க கிட்ட கேக்குறதுன்னா அடுத்த டைம் போகும்போது இது மட்டும் டேப்லெட்டோட கவர் மட்டும் தான் காமிப்பேன், காமிச்சு கேட்பேன். பிரிஸ்கிரிப்ஷனை காமிச்சுட்டா தெரிஞ்சிடும்ல எந்த டாக்டர் கிட்ட இவங்க போயிருக்காங்கன்றது மெடிக்கல் ரெப்புக்கே தெரிஞ்சிடுமே. அதனால என்ன பண்ணுவோம், அடுத்த டைம் போகும்போது அந்த என்னத்துக்கு கொடுத்தாங்கன்னா, கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கு டேப்லெட்டு இன்ட்ரால் 10, அதாவது நைட்டு வந்து டாக்டர் இருக்காரு நான் பார்த்து, அதனாலதான் இந்த பேரை சொல்றேன், நியூ பென்டா. அது வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிள், இன்ட்ரால் 10 வந்து நைட்டு ஸ்லீப்பிங் டேப்லெட் அது. அப்போ என்ன இதோட கான்செப்ட்னா, மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருந்தால் ஹார்ட் ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக ஆகிடும் அப்படின்றது இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் நான். இந்த ஒரு 1 மந்த்தாக நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன், மெடிசன் ப்ராமிஸாக சொல்கிறேங்க. ஒரு வாட்டி ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு, டாக்டர் கிட்டே போகிறேன் சார், இது மாதிரி வந்து என்னால் முடியவே இல்லை சார் அப்படின்னா, ஓரம் ஒரு உட்கார வச்சுட்டாருங்க. என்ன சொல்கிறாரு, நீ போய் அப்படி பெட்டில் படுத்துக்கோன்றாரு. நான் படுத்துக்கிறதுக்காக வந்து படுக்கவும் முடியல உட்காரவும் முடியல, இதுதான் என்னோட ப்ராப்ளமே சொல்றேன், என்னால முடியல சார். ஏன்னா அந்த நேரம் நம்ம உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்றத விட, இறந்துட்டா கூட பரவாயில்லைங்க, உயிர் வந்து உண்மையா ஒண்ணு சொல்வேனே, நான் வந்து 12 வருஷ காலமா இப்படிதாங்க வாழ்ந்தேன். என்னன்னா வந்தா உடனே செத்துடணும், என்னால வந்து என் குடும்பத்துக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல, ரொம்ப பாடுபட்டுட்டாங்க என் கணவரும் என் குழந்தைங்களும் என் கூட. எனக்கு மேல எனக்கு சும்மா சொல்றேன், டிவி பார்த்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் அதிக பவர் ஆயிட்டு அந்த கண்ணில் தண்ணி வந்தப்ப என் குழந்தை சொல்லுவாங்க, மம்மி அழாதீங்க நாங்க உங்க கூட இருக்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ அந்த குழந்தை எந்த அளவுக்கு என்ன நம்பி ஃபீல் பண்ணுதுன்னு பாருங்களேன், ஒரு அம்மா நம்ம கூட இருக்கணும், அப்பா நம்ம கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் தான். நிறைய அழுதுருக்குங்க, சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அன்னைக்கு உட்கார வச்சாரு பாருங்க ஓரமா டாக்டர், 2 hours கழிச்சு தான் என்ன பாக்குறாரு. எமர்ஜென்சி கேஸை எப்படி பார்க்கணுன்றது கூட அவருக்கு தெரியல. என்ன பண்றது, நம்ம உயிர் நம்ம கிட்ட தானே, நமக்கு தானே சொந்தம், அதனால நம்ம அதை பாதுகாப்பா பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். இல்லை கொஞ்ச நேரத்துல டாக்டர் நம்மளை கூப்பிடுவாருன்னு உட்காந்துட்டு இருக்கணும். ரியல் இதுதாங்க, உண்மை இதுதான். நம்ம தெரியாம போறோம், என்ன பண்றது. போயிட்டு அப்புறம் அவர் சொல்றாரு, கூலா சொல்றாரு, நீ 2 நாளைக்கு மெடிசன் எடுத்துட்டு இருக்க மாட்டோமா, அதனாலதான் உங்களுக்கு இது மாதிரி ஹை ஆயிடுச்சு சார். இல்ல சார் நான் எடுத்தேன் சார். இல்ல இல்ல நீ எடுத்தே இருக்க மாட்டேன், சாப்பிட்ட எனக்கு தெரியுமா இல்ல அவருக்கு தெரியுமா, என்ன பண்றது, சொல்றத கேட்டுக்கணுமே. ஏன்னா அந்த நேரம் கடவுள் அவரு தாங்க நம்ம உயிரை காப்பாத்தி அனுப்புறாருல, என்ன பண்றாரு, ஒரு B12 இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்புறாரு, 70 rupees அவரு சார்ஜ் வாங்கிக்கிறாரு. அதனால அந்த நேரத்துக்கு நம்ம உயிர் பாருங்களேன் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு, ஒரு 70 rupees கொடுத்துட்டு காப்பாத்திட்டு வர அளவுக்கு இருக்குங்க, யோசிக்கணுங்க ரொம்ப. நான் இப்ப பாருங்களேன் நோனி சாப்பிட ஆரம்பிச்சதுல இந்த பூமிநாதன் அண்ணனுக்கு உண்மையாவே தேங்க் பண்ணணும். எதனால்னா, அவர் இதுக்கு முன்னாடி ஒரு தாத்தா கிட்ட என்ன கொண்டு போனாரு, இயற்கை வைத்தியம் அவர் சொன்ன ப்ராசஸ்லேயே நான் சாப்பிட்டு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு, உண்மையாவே ஹெல்த் வந்து குட் நல்லா இருந்து மறுபடியும் அதே மாதிரி வர ஆரம்பிச்சது. பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் எந்த ப்ராப்ளமும் இல்லை, வேலைக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டில் சொல்லிட்டு பார், எப்படி தூங்கிட்டு இருந்தது இன்னைக்கு வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சது பரவாயில்ல, ரொம்ப ஹெட்வெயிட்டாக பேசினேங்க. அது இல்லாமல் பார்த்தீங்களா, நம்ம குடும்பத்தை நான் காப்பாற்றிடுவாங்க செஞ்சிருவாங்க, என்னால் அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. ஏன்னா பிஎஸ்சி மேக்ஸ் பண்ணியிருக்கேன் நான், செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகம் எனக்கு. ஒரு சின்ன ஒரு இதை கொடுத்தீங்கன்னா கூட நான் அதை பெருசாக்கி நல்லபடியாக முடிச்சு கொடுப்பேன், அந்தளவுக்கு டேலண்ட் இருக்குது எங்கிட்ட. அப்புறம் இவர் என்ன சொன்னார், பரவாயில்ல நம்ம ஒய்ஃப் நல்லபடியாக ஆயிட்டா அப்படின்ட்டு பயங்கர நம்பிக்கை. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எனக்கு வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஹார்ட். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வேற ஏதாவது டாக்டரை பார்க்கணுமே, ஒருத்தரையே பார்த்துட்டு இருந்தா மறுபடியும் அதே இது தானே கொடுப்பாரு, மாற்றி யோசிக்கலாம் அப்படின்ட்டு மாற்றி போனேன் டாக்டர் கிட்ட.
போனா அங்கேயும் இதே தீர்வு தாங்க. என்ன சொன்னாரு, மறுபடியும் இசிஜி ஸ்கேன் எல்லா டெஸ்ட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த 1 மந்த் தான் இந்த நோனி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நோனி சாப்பிடும் போது இதே மாதிரி